இலிசா இங்கே பார்த்தியா நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பவுல்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்ட உடனே நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ண முடியாது இந்த மாதிரி பவுல்ஸில் கொட்டி வச்சாதான் தான் அதிலிருந்து எடுத்து ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும் மை காட் நான் என்ன நினச்சேன்னா ஒரே ஒரு ஹோல் போட்டால் போதும்னு நினச்சேன் பட் அது அப்படி மோனா இங்கே பார்த்தியா ஒவ்வொரு லிட்டர் கண்டெய்னருக்கு முன்னாடியும் வச்சு இந்த மாதிரி ஹோல் போட்டால் தான் அந்தந்த கலர் வெளியில் வரும் இப்போ தான் எனக்கு கிளியராக புரியுது இந்த கண்டெய்னர் எப்படி யூஸ் பண்ணணும்னு ஓகே எல்லா கேட்டர்ஸும் வெளியில் வர்ற மாதிரி ஹோல் போட்டாச்சு இப்போ நம்ம இது எல்லாத்தையும் பவுலில் போட்டுனோம்னா நீ போய் சீக்கிரமாக இதை வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஷீட் எடுத்துகிட்டு வாமோனா அப்போ தானே நம்ம சீக்கிரமாக பண்ண முடியும் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்க தெரியுமா

என்ன பண்ணணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காத அவங்களுக்கு என்ன தோணுதோ அதே பண்ணட்டுமே இந்த மாதிரி பவுல்ஸ்ல கொட்டினா நிறைய கிளிட்டர்ஸ் வேஸ்ட் ஆகுங்கறதுக்காக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் லில்லி நீ ஏன் என்ன வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்க கம் ஆன் லோட்டஸ் நீ சொல்றது அவங்க லிசன் பண்ண மாட்டேங்கறாங்க அவங்க என்னதான் பண்றாங்கன்னு பார்க்கலாமே நம்ம ஒருத்தருக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டா அதுக்கு அப்புறம் அவங்க அதை எப்படி வேஸ்ட் பண்ணாலும் நம்ம அதை கேட்க கூடாது நான் சொன்னா கேளு இப்படி பவுல்ஸில் கொட்டினா தான் நம்ம யூஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் நீங்கள் சொல்கிற மாதிரி டைரக்டா கொட்டினா நிறைய வேஸ்ட் ஆகும் இல்லையானோட ஹே லிஸா சீக்கிரமாக எல்லா பவுல்ஸ்லையும் கொட்டு நான் இதை வச்சு ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்காக ஒரு சூப்பரான பிரின்சஸ்ஸை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் தெரியுமா ஓகே மோனா ப்ளீஸ் ப்ளூ ஸ்டிக்கை எனக்கு ஃபர்ஸ்ட் கொடு நான் இந்த ப்ரின்சஸ் உடைய கவுனை பயங்கர கலர்ஃபுல்லாக மாற்ற போகிறேன் தெரியுமா லிசா இந்த ப்ரின்சஸோட கவுனில் வந்து நம்ம டூ கலர்ஸ் யூஸ் பண்ணலாம் இருக்கிறதுலேயே ரொம்ப பிரைட்டாக இருக்கிறது ரெட் கலர் அண்ட் ப்ளூ கலர் தான் ஸோ ரெட் அண்ட் ப்ளூ கவுன் போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஓமே காட் கைஸ் என்கிட்ட ஒரு நிமிஷம் அந்த கண்டெய்னரை கொடுங்க இதை எப்படி யூஸ் பண்ணணும் நான் சொல்லி காமிக்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு கிளிட்டர்ஸ் கம்மியாக வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல அது வழியாக நீங்கள் கொட்டினீங்கன்னா கம்மியான கிளிட்டர்ஸ் வெளியில் வரும் இதுக்காக தானே இதுக்காகதானில் கொட்டி வச்சோம் இந்த மாதிரி கொட்டிக்கிட்டு இருந்தா இந்த ஷீட்டை முடிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒன் டே ஆகும் தெரியுமா நீ கையெழு லோட்டஸ் இதை எப்படி பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும் இந்த பவுல இருந்து இந்த மாதிரி எடுத்து கொட்டினா ரொம்ப வந்து பண்ணி முடிச்சிடலாம் மை காட் லிசா நீ எவ்வளோ க்ளிட்டர்ஸை எதுக்காக இப்படி வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க இப்போ இதை என்ன பண்ணனும் தெரியுமா இந்த மாதிரி ஷீட்டில் எடுத்து கொட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம திரும்ப எடுத்து அதை பவுல போடணும் இல்லாட்டி கிட்டர்ஸ் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் கம்வுண்ட் லிசா லோட்டஸ் தான் ஏதோ ஒரு மெத்தேட் சொல்கிறேன்னு சொல்றால்ல அவ கிட்ட கொடுத்து பாரு அவ என்ன சொல்றான்னு அப்போ தானே தெரியும் ஓகே லோட்டஸ் இந்த டைம் என்ன பண்ணணும் நீயே காமி ஓகே சாரி லிசா நான் உங்களுக்கு க்லிட்டர்ஸ் எல்லாம் நிறைய சேவ் பண்ணி கொடுக்கணுங்கிறக்காக தான் அந்த மெத்தேட் சொல்லித் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரே கண்டைனராக மல்டி கலர் கிளிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா அதோட யூசேஜை புரிஞ்சுக்கணும் ஓகே இப்போ நீ க்ளூ நல்லா அப்ளை பண்ணிவிட்டேன் இல்லையா இப்போ நீ கையை எடுத்துட்டு நான் எப்படி கிளிட்டர்ஸை இது மேலே கொட்டணும் நான் காமிக்கிறேன் ஓகே நீங்கள் பார்த்தியா இந்த மாதிரி ஹோலை வச்சு இப்படி கொட்டினாலே போதும் அது ஈஸியாக விழுந்துடும் வாட்டர் செஸ் லோட்டஸ் இவ்வளோ கிளிட்டர்ஸ் நீ வேஸ்ட் பண்ணியிருக்க இப்போ இந்த கிளிட்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம தூக்கி போட போகிறோமா நோ லெஸ்ஸா நம்ம கிளிட்டர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக தூக்கி போட மாட்டோம் அதை திரும்பவும் ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோ கடைசியாக என்ன பண்ணணும் நானே உனக்கு காமிக்கிறேன் ஓகே கமோன் லெஸ்ஸா லோட்டஸ் தான் இவ்வளோ தடவை சொல்கிறாள்ல நம்ம இந்த கிளிட்டரிங் ஒர்க் முடிச்சுட்டு கண்டிப்பாக அது எல்லாத்தையும் எப்படி சேவ் பண்ணணும்னு அவள் காமிப்பா நீ மற்ற கிளிட்டர் ஒர்க் கண்டினியூ பண்ணு ஓகே மோனா இப்போ இந்த இடத்துக்கு என்ன கலர் பண்ணலாம் என்ன கலர் கொடுத்தா அட்ராக்டிவாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு கிரீன் கலர் கொடுத்தா பயங்கர பிரைட்டாக இருக்குன்னு தோணுது இல்லையா இப்போ பாரு நான் இந்த க்ரீன் கலரை இது மேலே கொட்டுறேன் உமே காட் நல்ல வேலை இந்த ப்ளூ போட்டதால் ப்ளூ போட்ட இடத்துல மட்டும்தான் க்ரீன் கலர் பிடிக்குது எல்லா கலரோடையும் மிக்ஸ் ஆகிடுமோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா இது ஒரு ப்ரின்ஸஸ் தானே ப்ரின்ஸஸோட ஹேர் எல்லாம் கோல்டன் கலரில் தான் இருக்கும் இல்லையா நீ பார்த்துருக்கியா இந்த ஹேர் இருக்கிற எல்லா பிளேசஸ்க்கும் இப்போ நம்ம ப்ளூ அப்ளை பண்ணி அது மேலே கோல்டன் கிளிட்டர் போடலாம் ஓகே ரொம்ப சூப்பராக இருக்கும் லிசா மை காட் வாட் இஸ் இஸ் மோனா ஹேர்னா எப்பவுமே பிளாக் கலரில் தானே இருக்கும் நீ எதுக்காக இப்போ கோல்டன் கலர் போடணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் கோல்டன் கலர் நல்லாவே இருக்காது மோனா நான் சொன்னால் லில்லியன் லோட்டஸ் எனக்கும் தானே கிஃப்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நீ என்ன எந்த கலருமே சூஸ் பண்ணுற கலோ பண்ண மாட்டேங்கிற நான் சொல்கிறத கேளு இந்த ஹேருக்கு கோல்டன் கலர் போட்டால் ரொம்ப பிரைட்டாக இருக்கும் தெரியுமா நான் சொல்ல சொல்ல கேட்காம இப்ப ஹேர்க்கு நீ கோல்டன் கலர் போட போற கண்டிப்பா பின்னாடி வருத்தம் தான் பட போற மோனா நீ பாத்தது இல்லையா லிசா மூவிஸ்ல எல்லாம் பிரின்சஸ்க்கு ஹேர் வந்து கோல்டன் கலர்ல தான் இருக்கும் எந்த பிரின்சஸ்க்குமே ஹேர் வந்து பிளாக் கலர்ல இருக்காது ஓகே ஸ்டாப் இட் மோனா நீ ஜாஸ்மின் பிரின்சஸ் பார்த்ததே இல்லையா அவங்க கூட பாக்கறக்க நம்ம மாம் மாதிரியே இருப்பாங்க தெரியுமா அவங்க ஹேர் வந்து நல்ல பியூட்டிஃபுல்லான பிளாக் கலர்ல தான் இருக்கும் நான் சொல்ல சொல்ல கேட்காம இப்ப கோல்டன் கலர் போட்டுக்கிட்டு இருக்க இந்த கிளிட்டர் ஆர்ட் ஷீட்டையே நம்ம தூக்கி போட வேண்டிய நிலைமை வரத்தான் போகுது மை காட் கோல்டன் கலர் கிளிட்டர்ஸ் இப்ப நீ ஃபுல்லா ஃபினிஷ் பண்ண போற மோனா எதுக்காக இப்போ நீ இவ்ளோ கிளிட்டர்ஸ் கொட்டிக்கிட்டு இருக்க மோனா நீ எதுக்காக இப்ப தேவ இல்லாம டென்ஷன் ஆக்கிட்டு இருக்க லேசா நமக்கு தான் லோட்டஸ் அந்த மெத்தட் சொல்லி கொடுத்திருக்கால இந்த கிளிட்டர்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி பேப்பர்ல கொட்டி அந்த பேப்பர்ல இருக்கிற கிளிட்டர்ஸ் திரும்பவும் பவுல்ல கொட்டிக்கலாம் ஓகே மூணாம் இல்லை சார் நீங்கள் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாதீங்க இந்த மாதிரி பவுலில் திரும்பவும் கொட்டி மொட்டு வைங்க இந்த பவுலில் இருக்கிறத திரும்பவும் அந்த கண்டெய்னரில் எடுத்து எப்படி போடணும்னு நாங்கள் கடைசியாக சொல்லித்தரோம் ஓகே வாவ் நான் சொன்னப்ப நீ கேட்கவே இல்லை இப்போ இந்த கோல்டன் ஹேரோட இந்த பிரின்சஸ் பார்க்குறதுக்கு எவ்வளோ கியூட்டாக இருக்கான்னு பார்த்தியா நீ சொல்கிற அளவுக்கு இல்லை மோனா பட் கொஞ்சம் கியூட்டாக தான் இருக்கா எனக்கும் இந்த கோல்டன் கலர் ஹேர் பிடிச்சிருக்கு ஓகே உனக்கு தான் கவுன்ல வந்து கீட்டர் பண்றதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ மேலே இருக்கிற கவுன்லேயும் நீயே கீட்டர் பண்ணிடு இதுக்கு என்ன கலர் போடலாம் ஓகே கீழே இருக்கிற கவுனில் வந்து பிங்க் கலர் ப்ளூ கலர் அண்ட் கிரீன் கலர் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ மேலர் கட்லையும் பிங்க் கலரே போட்டுடுறேன் மை காட் எங்கே இந்த பிங்க் வந்து கோல்டன் கலரோட mix ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வாவ் இந்த பிரின்சஸ் இப்ப ரொம்ப கியூட்டா இருக்கா இல்ல? இவளுக்கு பேர் என்ன வைக்கலாமோனா நீயே சொல்லு லிசா. எனக்கு தெரிஞ்சி கோல்டன் பிரின்சஸ் பேர் வைக்கலாமா? நோ நோ நோ. வேணா கோல்டி பேர் வைக்கலாமா மோனா? கோல்டி. அது கூட நல்லா தான் இருக்கு. பட் இன்னும் ஏதாவது பெட்டர் நேமா இருந்தா சொல்லு லிசா. बिकॉज கோல்டி ஆல்ரெடி கொஞ்சம் எங்கயோ கேட்ட மாதிரி இருக்கு. ஓகே. யூஷுவலா இந்த மாதிரி கிரவுன் எல்லாம் கோல்டன் கலர்ல தான் போடுவாங்க. பட் நம்ம அவளோட ஹேரை வந்து கோல்டன் கலரில் போட்டதுனால இப்போ க்ரௌனை வந்து நம்ம ஒரு பிரைட்டான ப்ளூ கலரில் போட போகிறோம் ஓகே நம்மளோட கோல்டி வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆகிட்டா பார்ட்டிக்கு போகிறக்கு ஹாய் கோல்டி வாவ்

ஸ் எல்லாத்தி திரும்பவும் நம்ம கண்டெய்னருக்குள்ளேயே போட முடியுமாண்ணா நாங்கள் கூட இந்த கண்டெய்னர்லேருந்து எடுத்ததுக்கு அப்புறம் இந்த கிளிட்டர்ஸ் எல்லாத்தையும் எப்படி இந்த கண்டெய்னருக்குள்ளே போட போகிறோம்னு யோசிச்சிட்டே இருந்தோம் அப்போ தான் பண்டி இந்த ஐடியா கொடுத்தான் தெரியுமா இந்த மாதிரி பேப்பரில் ஒரு குட்டியாக ஒரு ஃபனல் செஞ்சுட்டு அந்த ஃபனல் வழியாக இந்த கிளிட்டர்ஸ் எல்லாத்தையும் திரும்பவும் அந்த கண்டெய்னருக்குள்ளேயே போடணும் உமை காட் என்ன பண்ணுறீங்க கீழே ப்ளூ கலர் இருக்குமோனா நீங்கள் கரெக்டாக ப்ளூ கலர் இருக்கிற கண்டெய்னருக்குள்ளே ப்ளூ கலர் கிளிட்டர்ஸ் தான் போடணும் மாற்றி போட்டுட்டீங்க கிளிட்டர்ஸ் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் ஸோ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் வெரி குட் அப்படிதான் போடுங்க கரெக்டா குள்ள போட்டீங்கன்னா அந்த கண்டெய்னர் போயிடும் வாவ் இது சூப்பர் ஐடியாவா இருக்கு லோட்டஸ்

இருக்கணும் இல்லாட்டி கிளிட்டர்ஸ் வந்து ஃபனல்ல இருந்து வெளியில வந்து திரும்பவும் வேஸ்ட் ஆயிடும் ஓகே ஓகே இப்போ இந்த ஹோல் வந்து சில்வர் கலர்ல இருக்க மாதிரி அந்த ஹோலை நான் இப்போ திருப்பி வைக்க போறேன் அடுத்தது இந்த ஃபனலை எடுத்து இந்த மாதிரி மேலே வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாகவே இந்த ஃபனலுக்குள்ளே போட்டு அந்த கண்டெய்னருக்குள்ளே போட போகிறேன் எப்படி ஈஸியாக போட்டுட்டேன்னு பார்த்தீங்களா

வாவ் இது பார்க்கறக்கே ரொம்ப கியூட்டா இருக்கல இந்த ஃபனல் வழியா இந்த கண்டெய்னருக்குள்ள விழுகிறத பார்க்கறப்ப ரொம்ப கியூட்டா இருக்கு தேங்க்யூ so மச் லோட்டஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் கிளாசிக் மினி ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க you